நாம் ஓராண்டு சாதனை என்பது கட்டாயம். திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த ஓராண்டு காலத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் அர்த்தம். இன்னைக்கு இங்க பாதி பேர் கிட்டத்தட்ட மாஸ்க் போடாம நாம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். முக்காவாசி பேர் யாருமே மாஸ்க் போடல. யாராவது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறவங்க மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் மாஸ்க் போட்டிருக்கோம். இந்த கொரோனா காலம் நம்ம இந்த நாடு முழுக்க உலகம் முழுக்க கொரோனா தொற்று நோய் சைனாவில் ஆரம்பிச்சு அமெரிக்காவிலிருந்து ஜப்பான்லிருந்து இந்தியாவிலிருந்து எங்க பார்த்தாலும் கொரோனா. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுவிட்டே வெளியில் வர மாட்டோம். இந்த மாதிரி கூட்டத்திலலாம் நாம் பேச முடியாது, பார்க்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம பால் என்ன பேர் விட்டேன் பால் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம கதவை லைட்டாக திறந்து அப்படியே பேசி அனுப்பிட்டோம். இன்னும் சொல்றது என்ன வெக்க கேடு, சொந்த பெத்த தாய் தந்தை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவர்களை கூட நாம் போய் பார்க்கவில்லை. நடந்தது தாய் தந்தை இறந்து அவர்களுடைய பிணத்தை கூட அடக்கம் செய்யாத எத்தனையோ மகன்கள் மகள்கள் தாங்கள் ஒதுங்கி கொண்டார்கள். ஏன், இந்த கொரோனாங்கிற கொடிய நோய் நம்மை ஆட்பட்டு இருந்தது. இந்த மாநிலம் முழுக்க நாடு முழுக்க உலகம் முழுக்க கொரோனா பரவி இருந்தது. கடைக்கு போக முடியாது, தொழில் நடக்கல, வியாபாரம் கிடையாது. இந்த கொரோனாவால் பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அன்றாடம் உழைத்து உடல் உழைப்பால் வாழக்கூடிய மக்கள் காசு இல்லாமல் மருத்துவத்துக்கு பணம் வசதி இல்லாமல் மருந்து மாத்திரை வாங்க முடியாமல் இப்படியெல்லாம் நாம் அவதிப்பட்டிருந்த நேரம். அப்பொழுது இரண்டு ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி. தலைவர் அவர்கள் சொன்னார், அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் வந்து விடுகிறது, மீதி வசதி வாய்ந்தவர்கள் தங்களிடத்திலே ஏற்கனவே சம்பாரிச்ச பணத்தை கையில் வச்சிருப்பாங்க. ஆனால் அன்றாடம் கூலி தொழிலாளியாக வேலைக்கு செல்பவர்கள், விவசாய வேலைக்கு செல்பவர்கள், காட்டு வேலைக்கு செல்பவர்கள், டவுனுக்கு வந்து எத்தனையோ கான்கிரீட் வேலை செய்யக்கூடியவர்கள், கட்டட வேலை செய்யக்கூடியவர்கள், தினந்தோறும் உடல் உழைப்பால் மட்டும்தான், உழைத்தால் தான் சாப்பாடு, தினந்தோறும் வேலைக்கு போனாதான் சாப்பாடு என்கின்ற குடும்பம் இந்த நாட்டில் லட்சக்கணக்கில் இருக்கிறது. இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், இவர்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் தாருங்கள் என்று எடப்பாடியிடம் சொன்னார். ஆனால் யார் சொன்னது, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் கழகத்தின் தலைவர், இந்த நாடே தமிழ் இனமே போற்றுகின்ற முதலமைச்சர் டாக்டர் MK ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். எடப்பாடியை பார்த்து எடப்பாடி சொன்னார், தளபதி MK ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக வந்தால் தருவீங்களான்னு கேட்டார். 5000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கு தர சொன்னதுக்கு அப்பொழுதே சொன்னார் எங்களுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள். அப்பொழுதே சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வரும், வந்தவுடன் நீங்கள் கொடுக்க தவறிய 4000 வழங்குவோம் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுத்தோம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4000. அவர் 1000 தான் கொடுத்தார். அந்த 1000 எதுக்காக கொடுத்தாரு, எலெக்ஷன் வருதுன்னு கொடுத்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் 4000 வழங்கினோம். தேர்தல் அறிக்கையில் சொன்னது, தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி என்னென்ன செய்யாம அதிமுக அரசு என்னென்ன செய்யலையோ அது அத்தனையும் நாங்க என்னென்ன செய்யலின்னு சொன்னோமோ அத்தனையும் நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தோம். இது மட்டும் இல்ல, 2 வருஷம் எடப்பாடி அப்பொழுது முதலமைச்சர் இருந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் தான் முதலமைச்சர். தமிழ்நாடு மக்கள், ஏழை எளிய மக்கள் 400 ரூபா 500 ரூபா போட்டு 800 ரூபா போட்டு கொரோனா தடுப்பூசி போட முடியாது, அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடுங்கள் என்று சொன்னார். எடப்பாடி ஆட்சி காலத்தில் தடுப்பூசியே கிடையாது. திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் இங்கே இருக்கிறார். முதல் அமைச்சரவை கூட்டத்திலே தலைவர் அவர்கள் சொன்னார், தமிழகத்தில் படிப்படியாக அனைவருக்கும் இலவச தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கொரோனா தடுப்பூசி போட்டாச்சு, இலவசமா, யாரும் காசு கொடுத்து போடல. இங்க இருக்கிறவங்க நான் கொரோனா தடுப்பூசி போட்டு விட்டுன்னு சொல்லுங்களா, கை தூக்க பார்க்கலாம். எல்லாரும் போட்டீங்க, அந்த அம்மா ரெண்டு கையை தூக்குறாங்க, ரெண்டு தடுப்பூசி போட்டாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இத்தனை பேர் தடுப்பூசி போட்டிருக்கிறான், காரணம் இந்த தமிழினம் உழைக்கின்ற மக்கள் இந்த தடுப்பூசியை போட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பயம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை பாருங்கள், இன்றைக்கு இன்னும் கொரோனா சாவு இருக்கிறது. நீங்கள் நன்றாக பாருங்கள், இன்னும்
டிவிய பாத்தீங்கன்னா தினந்தோறும் 40 பேர் 50 பேர் கொரோனாவில இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் கொரோனா சாவு கிடையாது. 1-2 பேர் வயதானவர்கள். காரணம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இத்தனை பேருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு தடுப்பூசி போட்டதின் காரணம், இன்றைக்கு நாம் அனைவரும் நிம்மதியா வீட்டு விட்டு வெளியில வரோம். இப்படி பெரிய மீட்டிங்கு போறோம், சினிமாவுக்கு போறோம், கடை வீதிக்கு போறோம், எல்லா வேலையும் பழையபடி நடக்குது. இதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்த தமிழ் இனம் வாழ வேண்டும், தமிழ் சமுதாயம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பாடுபடுகின்றவர் நம்முடைய முதல்வர் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததான் நம்முடைய குத்தாலம் கல்யாணம் பேசுகின்ற காரணத்தால் நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களிடத்தில் எடுத்து கூறி நான் விடைபெற இருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் இங்கே பேசுகின்ற போது, இந்த ஓராண்டு காலத்திலே நாங்கள் என்னென்ன செய்தோம் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு சொன்னார். இந்த ராசிபுரத்துக்கு மட்டும், மாவட்டம் முழுக்குங்கிறது அப்புறம், இந்த ராசிபுரத்துக்கு மட்டும் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை பட்டியலிட்டு சொன்னார். ஒரே வருஷத்தில் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் இந்த ராசிபுரம் நகராட்சியிலே அவர் பேசுகின்ற போது குறிப்பிட்டார், அதிமுக ஆட்சி 10 வருஷம் நடந்தது. இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே சரோஜா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி, ராசிபுரம் நகராட்சியில பாதாளை சாக்கடை திட்டம், அந்த திட்டத்தில் வீதி வீதியா தெரு தெருவா அனைத்து சாலைகளும் தோண்டப்பட்டது. தோண்டப்பட்ட சாலைகள் எந்த ரோடு சரியா போடல, அப்படியே தோண்டி பாதாள சாக்கடை திட்டத்தை மட்டும் அறகுறையா போட்டு போயிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தவுடன் குறிப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகவும் மாண்புமிகு தமிழக அமைச்சரவையிலே மாண்புமிகு அமைச்சராகவும் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் இந்த ராசிபுரம் நகராட்சியில் மட்டும் 25 கிலோமீட்டருக்கு சாலையை அமைத்திருக்கிறார். மொத்தம் இந்த ராசிபுரம் நகராட்சியில் 56 கிலோமீட்டர், இன்னும் எஞ்சி இருக்கிறது 20 கிலோமீட்டர் தான். அதுக்கு தான் நம்ம கவிதா சங்கம் ரெடியாக இருக்கிறாங்க, ரோடு போடுறதுக்கு கவுன்சில் எல்லாம். இதற்கான தொகையை நம்முடைய அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அமைச்சு சம்பந்தப்பட்ட துறையிடம் பேசியிருக்கிறார். விரைவில் அடுத்த ஆண்டுக்குள் 2வது ஆண்டு சாதனை பொதுக்கூட்டத்திலே ராசிபுரத்திலே இருக்கக்கூடிய 56 கிலோமீட்டர் சாலைகளும் போடப்படும். இது ஒன்று. அடுத்தது அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார், அவரே டாக்டர், ஒரு டாக்டர்கள் தான் ஒரு நோயாளி மக்களுடைய சுகாதாரத்தை பற்றி, அவர்களுடைய உடல்நலத்தை பற்றி, அவர்களுடைய அவசர காலத்திலே அவர்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு டாக்டருக்கு தான் தெரியும். இவரும் டாக்டர் தான், நம்ம பிஆர்எஸ் அண்ணன் சொல்றது தெரியுது, சரோஜாவும் டாக்டர் தான், ரெண்டு பேரும் டாக்டர் தான். இவர் வந்து ஜென்ரல் மெடிசன் பொது மருத்துவம், அந்த அம்மா மகப்பேறு மருத்துவம், அதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் டாக்டர் தான். இந்த டாக்டர் என்ன செஞ்சார், இன்றைக்கு மங்களபுரத்திலே ஒருவருக்கு பாம்பு கடி என்று பாம்பு கடித்து விட்டால் அல்லது ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டால் அவர் மங்களபுரத்தில் இருந்து ராசிபுரம் ஜிஹெச்சுக்கு வரத்துக்குள்ளாரே நாமகிரி பேட்டையில் போயிடுவார், பாம்பு கடிச்சதுன்னா தீந்தது. அதே போன்று கொல்லிமலையிலே நாரைக்கிணறு பகுதியிலே ஒருவருக்கு விஷக்கடி என்றால் ராசிபுரம் வர முடியாது. இந்த ராசிபுரத்திலே இருக்கின்ற மக்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற மக்கள் பெரிய சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அவர்களுக்கு உடலிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், இதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் சேலம் போகணும், பெரிய பெரிய வைத்தியங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சேலம் போகணும், கண் ஆபரேஷன் பண்ணணும்னா சேலம் போகணும், வயிற்றில் கட்டி என்று சொன்னால் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்றால் சேலம் போகணும், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னா சேலம் போகணும், இத்தனைக்கும் சேலம் போகணும். ஆனால் இப்பொழுது ராசிபுரம் மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு நமக்கு இங்க பெரிய ஆஸ்பத்திரியாக சேலத்தில் என்னென்ன வசதி கிடைக்கின்றதோ அத்தனை வசதியும் ராசிபுரம் மருத்துவமனையில் கிடைப்பதற்கான அத்தனை பணிகளும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று. இன்றைக்கு புறவழிச்சாலையிலே 5 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு நம்முடைய மருத்துவமனையானது மிக பிரம்மாண்டமாக தனியார் ஆஸ்பத்திரியை மிஞ்சிற அளவுக்கு மிகப்பெரிய மருத்துவமனை வருது. இங்கேயே அனைத்து விதமான அறுவை சிகிச்சை செய்து விடலாம், கண் ஆபரேஷன் செய்யலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம், இப்படி அனைத்து விதமான வசதிகளும் ராசிபுரத்தில். இது மட்டுமல்ல, இந்த ராசிபுரம் மக்களுடைய நீண்டகால பிரச்சனை கூட்டு குடிநீர் திட்ட தண்ணி பிரச்சனை,
இன்னமோ சங்கர் கிட்ட கேட்டா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரங்கசாமி அண்ணன்ல இருந்து எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க தண்ணி தான் இங்க பெரிய பிரச்சனை. எடப்பாடியிலிருந்து தனியாக 1,043 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு ராசிபுரத்திற்கு தனியாக புதிய கூட்டு குடிநீர் திட்டம். டவுன்ல தண்ணி பிரச்சனையே இனி கிடையாது, 3 வருஷத்துல இதை தீர்த்துருவோம். இதற்கு சும்மா கிடையாது, நாங்க ஏதோ வாயில சொல்ல கிடையாது, ஏட்டுல எழுதவில்ல. இதற்கான தொகை ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டு விரைவில் அந்த பணியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி அந்த பணியை செய்திருக்கிறார். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். நாமகிரிப்பேட்டையில் எடுத்துக்கொண்டால் 1,500 விவசாயிகளுக்கு பட்டா இல்லாமல் இருந்தது. இவர்களுக்கு இன்றைக்கு பட்டாவை வழங்குகின்ற பணியை நம்முடைய அமைச்சர் அவர்கள் என்று அறிவித்து அதற்கான அந்த பணியை நாங்கள் செய்திருக்கிறோம். முத்துக்காளிப்பட்டியிலே பட்டு ஏல மையம், இதை சொன்னால் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் 1 வருஷம்தான், ஒரே வருஷத்தில் இத்தனை பணிகள். இதற்கெல்லாம் யார் காரணம்? நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்த இந்த அரசு. அந்த அரசிலே இன்றைக்கு இடம்பெற்று இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டாக்டர் மதிவேந்தனும் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் தான். இத்தனை பணிகளை நாம் இன்றைக்கு செய்திருக்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் யாருக்காக? இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இன்றைக்கு இடம்பெற்றிருந்தாலும் இந்த தொகுதி மக்களுடைய பணிகளை ஓராண்டு காலத்திலே, இந்த ஓராண்டு கால சாதனை என்பது 100-ஆண்டு சாதனையாக இன்றைக்கு நாங்கள் இந்த அமைச்சர் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய மதிவேந்தன் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று செய்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று கேட்டால், மக்களுடைய அடிப்படை தேவைகளை அறிந்து உணர்ந்து எந்த அரசாங்கம் செய்கிறதோ அந்த அரசாங்கம் தான் மக்களுடைய நல்வாழ்விலே முழுமையான அரசாங்கமாக இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தனை திட்டங்கள், நாங்கள் முதலமைச்சரை போய் பார்க்க வேண்டும், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை போய் பார்க்க வேண்டும், அதையும் தாண்டி அதிகாரிகளையும் போய் பார்க்க வேண்டும். இங்கு அமர்ந்திருக்கிறாரே அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள், நானும் அவரும் அவருடைய அலுவலகத்திற்கு செல்வோம். அவர் அமைச்சராக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு எந்த அதிகாரியும் தன்னுடைய அலுவலக அறைக்கு அழைத்து பேசலாம். அந்த அளவிற்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது, சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரியும் தன்னுடைய அலுவலக அறைக்கு அழைத்து திட்டங்களை குறித்து பேசலாம். ஆனால் அவர் என்னிடத்திலே சொல்வார், அண்ணா அதிகாரிகளுக்கு எத்தனையோ வேலை இருக்கும், நாம் அதிகாரிகள் இருக்கின்ற இடத்திற்கு நாம் சென்று நம் பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். அனைத்து அதிகாரிகளுடைய அலுவலகத்திற்கு அவரே செல்வார். எத்தனையோ துறை செயலாளர்கள் அதிகாரிகள் எங்களிடத்தில் சொல்வார், அமைச்சர் நீங்க எதுக்கு எங்க ரூமுக்கு வந்தீங்க, கூப்பிட்டு இருந்தா நாங்களே வந்திருப்போம் என்று. ஆனால் இல்லை இல்லை, நான் உங்களிடத்திலே வந்து எனது தொகுதிக்கு வேண்டப்பட்டதை நான் தான் உங்களிடத்திலே கேட்க வேண்டும். உங்களுக்கு எக்கச்சக்கமான 1,008 அலுவல்கள் இருக்கும், இந்த நேரத்திலே நான் உங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்வார். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த தொகுதி மக்களுடைய நலனுக்காக நம்முடைய மாண்புமிகு அமைச்சரும் சரி, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களும் இன்றைக்கு பணியாற்றி வருகிறார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக 10 நிமிஷம் அண்ணன் பேசி முடிச்சிருவாரு, அங்கே அங்கே இருக்கிறவர்கள் அப்படியே அமருங்கள். நம்முடைய குத்தாலம் கல்யாணம் அவர்கள் உங்களிடத்திலே நல்லதொரு சிறப்புரையை ஆற்றிருக்கிறார் என்று இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முன்னாள்